Hi friends, Pandian Store serial in the cana update in Nenupakalam. Pandian, Saravananaka, Epidia of the Kalyanam Pandirva, Abdina, Saba the Mellam Potrakare, Saravanam, Rotla Varumbo, Kumar, Path at the Kalimandrare, Enada, Kalyanam Pandirvan, Sabadana Potrakingapola, Epidi Kalyan and Adakadan, Nanum Pakatanapora, Ni end the wheat to Pundupakaponala seri, Illa, Wanaki Yavana, the Pundutarvan, Vandala seri. One பத்தியும் குடும்பத்தை பத்தியும் இல்லாதது பொல்லாதது சொல்லி கல்யாணம் நடக்க விடாம தடுத்துருவோம்டா ஏண்டா நீயும் உன் குடும்பம் உன் தம்பி எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவீங்க கல்யாணம் வச்சு அது நின்னு போனதுனால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டோம் குமார் சரவணன் இந்த மாதிரி சொல்லி வலி மறிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரவணனோ எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா போயிடுறாரு சரவணனோ குமார் பேசிக்கிட்டு இருக்கறத பின்னாடி நின்னு ராஜி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ராஜி அந்த வழியா காலேஜ் போலான்னு வரும்போதுதான் சரவணனும் குமாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க ராஜிக்கு செம ஆத்திரம் வருது குமார் கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு போறாங்க ஆனா குமார் அதுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க சக்திவேலும் முத்துவேலும் எதிர்த்தாப்புல வர்றாங்க வழிய மறிச்சு நிக்கிறாங்க ஏய் வண்டியை விட்டு ஏத்திடுவேன் என்ன வண்டியை மறிச்சுக்கிட்டு நிக்கிற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க இனி பேசுறதுக்கு என்ன இருக்குது உனக்கு கல்யாணம் வச்சோம் அதுவும் உன்னை கேட்டுட்டு தான் வச்சோம் சொல்லாம கொல்லாம ஓடி போய் ஊர் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தின மானம் போச்சுன்னு அண்ணன் தூக்கு போட்டுக்கிறதுக்கு போச்சு தற்கொலையே பண்ணிக்கலாம்னு போனாங்க அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின நீங்க என்ன பழி வாங்கணும்னா என்ன மட்டும் பண்ணுங்க நான் தானே தப்பு பண்ண நான் தானே உங்க வீட்டு பொண்ணு அந்த குடும்பத்தை எதுக்கு பழி வாங்குறீங்க ஒவ்வொரு கல்யாண பொண்ணு வீட்டுக்கா போய் ஏன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க இதனால அந்த குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா வரட்டும் கஷ்டப்படட்டும் அதுக்காகத்தானே நாங்க இம்புட்டும் செய்யறோம் அந்த வீட்டு பசங்களுக்கெல்லாம் ஈஸியா கல்யாணம் ஆயிருச்சுன்னா பாண்டியனும் அவன் குடும்பமும் சந்தோஷமா இல்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி செய்யறோம் நம்ம குடும்பத்தோட மானம் பயிரக்கூடாதுன்னு நான் தனியா நின்னு அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு அத்தைதான் இந்த மாதிரி முடிவெடுத்து அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே கிடையாது அப்படி இருந்தும் அத்தை சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக கதிர் என் கழுத்துல தாலியை கட்டினான் கதிர் ஒன்னும் என் பணத்தையும் நகையையும் எடுத்துக்கல அதை எடுத்துக்கிட்டது வேற ஒருத்தன் அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கோபத்துல ராஜி சக்திவேல தூண்டி விடுறாங்க சக்திவேல் ஆத்திரத்தோட பைக்ல இருந்து கீழ இறங்கி வராரு ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்ப பணத்தையும் நகையையும் யார் எடுத்துட்டு போனது அப்ப உங்களுக்கு பணமும் நகையும் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்ல உங்களுக்கு அத்தை எவ்வளவோ தேவல உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் தான் அத்தை உடம்புல இருக்குது நம்ம அண்ணன் மானம் போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட பையனுக்கு என்ன கல்யாணம் கட்டி வச்சாங்க அவங்க நல்லவங்க தான் போல இருக்கு நீங்க தான் இருக்கிறதுலயே கெட்டவங்க அவங்க என்னவோ பணமும் நகையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தானே அவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இருந்தாலும் அந்த பணமும் நகையும் எனக்காகத்தானே எடுத்து வச்சீங்க அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்ததா நினைச்சு விட்டுற வேண்டியது தானே யாருக்கு எங்க பொண்ணை கொடுக்கணும் யாருக்கு எங்களோட நகை பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம் எங்களோட விருப்பத்தை மீறி நீ யாருக்கூடயோ ஓடி போயிருவ இப்போ என்னென்னவோ நடந்ததுன்னு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி முத்துவேல் பேசினதுக்கு அப்புறமா ராஜி அழுதுகிட்டே சொல்றாங்க அப்பா நான் பண்ணது தப்பு தான் ஏதோ புத்தி கெட்டு போய் அறிவு இல்லாம எவனையும் நம்பி ஓடி போயிட்டேன் எனக்கே தெரியாம பணத்தையும் நகையையும் அவன் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டான் கதிரோ பாண்டியன் மாமாவோ அத்தையோ யாருமே எந்த தப்புமே பண்ணல முக்கியமா சரவணன் மாமா எந்த தப்புமே செய்யல அவருக்காக பொண்ணு பார்க்க போனா நீங்க ஏன்பா சொல்லி கொடுத்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வரீங்க நாளைக்கே குமார் அண்ணனுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டா நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க நீங்க அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துறத விட்டுருங்கப்பா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அத்தை மட்டும்தான் காரணம் இல்லைனா அன்னைக்கே செத்து போயிருப்பேன் நான் வந்து இறங்கி இருக்க மாட்டேன் என் உடம்பு மட்டும்தான் வந்து இறங்கி இருக்கும் அதை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்போ பணமும் நகையும் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது ஒன்னு செத்துட்டாலேன்னு வருத்தப்படுவீங்களே தவிர இவங்க குடும்பத்தை பழிவாங்கணும்னு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்காக தியாகம் பண்ணிருக்காங்க எனக்காக உழைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது இத பார்த்துட்டு முத்துவேலும் சக்திவேலும் இவ என்னத்த சொல்ல வர்றா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ இவ யார கூட்டிட்டு ஓடி போனா கதிர் கூட இல்லையா கதிரத்தான கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இவ ஓடி போன அன்னைக்கு எங்க போனாங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கணும் குமார கூப்பிடுங்க இவ யார் கூட ஓடி போனாங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா விசாரிச்சு பார்த்ததுல ஒரு டாக்ஸில ஒருத்தன் கூட்டிட்டு போனா அப்படின்னு இத முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்லி தீவிரமா விசாரிக்க சொல்றாரு இத பல
மலினி கிட்ட கேட்கும்போது கதிரும் ராஜியும் முதல்ல சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ராஜி இத்தனைக்கும் ஒரு பொறுக்கி பையகிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு. அவன் யாரு என்னன்னு குமார் தோண்டி துருவி கேட்டுட்டு இருக்காரு. பழனியும் உளறிடுறான். அவன் ஒரு பொறுக்கி பைய கண்ணன்னு பேரு. அதுக்கப்புறமா குமார் கண்ணனை வலை வீசி தேடுறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிக்கும் போது ஒரு வழியா குமார் கண்ணனை கண்டுபிடிக்கிறாரு. அன்இன்ஸ்டால் சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.